ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூந்தி லட்டு வந்து தீபாவளி ஸ்வீட் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு ரெசிபி. அதை எப்படி வீட்டில் செய்யலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் இல்லைனா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நார்மலாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பூந்திக்கு ரெடி பண்ணுற கரண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் சல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பூந்தி வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக விழுகும். பூந்தி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பூந்தி ஷேப் வந்து இப்படி வராது. ஸோ வந்து மாவு வந்து கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பூந்தி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து பூந்தியை ரெடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பூந்தியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூந்தியை நான் எதுக்கு எடுத்து அரைக்கிறேன்னா, நம்ம லட்டு பிடிக்கும் போது பூந்தி வந்து முழுசு முழுசாக இருக்கும். ஸோ வந்து நம்ம லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் வந்து உதிர்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அரைக்கணுன்னாலும் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 1 கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1 கம்பி பதம் வர அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகிக்கிறாதீங்க. நீங்கள் சுகர் சிரப் வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டீங்கன்னா லட்டு மேலே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். ஸோ வந்து 1 கம்பி பதம் போதும், அந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து காய்ச்சின உடனே சூடாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து லட்டு சுகர் சிரப்பில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு லட்டு உருண்ட மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு உருண்டை நல்லா உருட்ட வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் டைம் ஆக ஆக உங்களுக்கு லட்டு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா கடையில் இருக்கிற மாதிரி லட்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக ஜூஸியாக தெரியும். இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே முந்திரி பருப்பு வந்து டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.